Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கணக்கு C எடுத்துக்காட்டு 7.7. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. N இரட்டை பிளவு ஆயுவில் 560 நானோமீட்டர் மற்றும் 420 நானோமீட்டர் அலை நீளங்களை உடைய இரண்டு ஒளி அலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மைய பொலிவு பட்டையிலிருந்து இரண்டு அலை நீளங்களின் பொலிவு பட்டைகளும் ஒன்றிணையும் சிறும தொலைவை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க வேற, d equal to 1 மீட்டர் மற்றும் small d is equal to 3 மில்லி மீட்டர். சரியா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் தகவல் எழுதிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு படம் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் இல்லையா. சோ தகவல் என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆய்வுல வந்து பயன்படுத்தக்கூடிய இரண்டு வேற வேற அலை நீளம் இருக்கக்கூடிய ஒளி அலைகள். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாம்டா 1 எடுத்துக்கிறேன், 560 நானோமீட்டர். Lambda 2 is equal to 420 nanometer. Nano அப்படின 10 power minus 9 இல்லையா. அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க, D capital D is equal to 1 meter, small d is equal to 3 millimeter. So diagram பாத்தீங்க அப்படின்னா இது யங் இரட்டை பிளவு, ரெண்டு பிளவு இல்லையா. So இந்த மாதிரி இது ஒரு பிளவு, இது இன்னொரு பிளவு. சரியா? ஓகே. சோ ஏற்கனவே நம்ம அது வந்து டீடைலா பார்த்தோம். சோ இந்த பிளவுகளுக்கு இடைப்பட்ட அந்த தொலைவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து ஸ்மால் டி. சோ அது இங்க கொடுத்துருக்கோங்க இல்லையா. அடுத்து இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே திரை இந்த மாதிரி இருக்கும், கரெக்டா? எஸ். திரைக்கும் இந்த பிளவுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் இது மைய புள்ளி ஓ அப்படின்னு எடுத்திருப்போம். மைய பொதிவாங்க பொதிவா தான் இருக்கும் எப்பவுமே, ஏன்னா இந்த இடத்துல சந்திக்கக்கூடிய ஒளி அலைகளினுடைய என்னது பாதை வேறுபாடு கட்டம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அதனால மையம் எப்பவுமே பொதிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எங் இரட்டை பிளவு வாய்வு இல்லையா, முக்கியமான ஒண்ணு தெளிவாத பாருங்க. ஓகே. சி அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ஒளி அலை சோ இந்த இடத்துல மீட் பண்ணுது, அதே மாதிரி இங்க இருந்து ஒண்ணு வரும், கரெக்டா? சோ இதுல பட்டு இந்த மாதிரி போகக்கூடியது. சோ அப்ப இந்த மாதிரி ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல குறுக்கீட்டு விளைவின் காரணமா பொலிவு கருமை பொலிவு கருமை என மாறி மாறி தெரியும். சோ இந்த புள்ளியை பி அப்படின்னு எடுத்துப்போம், இந்த தொலைவு தான் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்ப இது வந்து ஆக்சுவலா என்னது ஒரு ஒளி அலை இப்படிதான் இருக்கும், அதே மாதிரி இதுவும் என்னது ஒரே ஒளி அலை, ஆனா ரெண்டு ஒளி அலைகளினுடைய அலை நீளம் வேற வேற. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க 560, அப்ப இதுதான் நீளம் அதிகம் இல்லையா, அலை நீளம் அதிகம் இருக்கு. அப்ப இது லாம்டா 1, இது லாம்டா 2. சரி, என்ன கேக்குறாங்க பாருங்க, இரண்டு ஒளி அலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகே. மைய பொலிவு பட்டையிலிருந்து இரண்டு அலை நீளங்களின் பொலிவு பட்டைகளும் ஒன்றிணையும் சிறும தொலைவை காண்க. அப்ப இதுல இருந்து மைய பொலிவுல இருந்து இதுக்கு மேல, ஏன்னா இந்த இடத்துல பொலிவு இருக்கும் இப்படி இருக்கும் சென்டர்ல பொலிவு, அடுத்து திருப்பி கருமை, இது கருமை, அடுத்து இங்க கருமை, பொலிவு கருமை அடுத்து பொலிவு, இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப என்ன கேக்குறாங்க, மைய பொலிவுல இருந்து எவ்வளவு தொலைவுல நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, பட்டைகளும் ஒன்றிணையும் சிறும தொலைவு. அப்ப ரெண்டு பொலிவு பட்டைகள் எவ்வளவு தொலைவுல வந்து ஒன்றிணையுது, கரெக்டா? அப்ப பொலிவு பட்டைகள் எதெல்லாம், எத்தனாவது பொலிவு பட்டை தெரியாது இல்லையா, அதனால நான் லாம்டா 1க்கு வந்து என்னாவது பொலிவு பட்டைன்னு எடுத்துக்கிறேன். அடுத்த பொலிவு பட்டை கண்டிப்பா அது n பிளஸ் 1 இருக்கும் இல்லையா. இவ சப்போஸ் நாலாவது பொலிவு பட்டைன்னா 4ம் 5ம் ஒன்றிணையும், 5 அது பொலிவு பட்டை இதா இருந்துச்சுன்னா 5ம் 6ம் ஒன்றிணையும், நமக்கு தெரியாது. அப்ப அந்த வரிசையும் போல கண்டுபிடிக்கணும், அது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் தொலைவை கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்ப என் தெரியாததுங்கிறதுனால தொலைவையும் ஒய் என்ன எடுத்துக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம் என்னது, ஒய் என் இஸ் ஈக்வல் டு லாம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி, வரிசை தெரியாது அதனால இங்க என் போட்டுப்போம். ஓகேவா? எஸ். அதே மாதிரி என் பிளஸ் 1க்கு இங்க என் பிளஸ் 1 போட்டுப்போம். சரியா? சோ அப்ப தொலைவு தான் கேக்குறாங்க இல்லையா, தொலைவு என்னது ஒய் என் தானப்பா, ஒய் என் ஈக்வல் டு க்வெஸ்சன் மார்க். சரி, தீர்வுக்கு வருவோம். தீர்வுல கரெக்டா எப்படி ஆரம்பிக்கிறேன், லாம்டா 1ன் n வரிசை, கரெக்டா? லாம்டா 1னுடைய n வரிசை மற்றும்
lambda 2 are the chinna n plus 1 varisai 1 chinai the abhi nachu koma varisai 1 chinai ipa example in the dhatla 1 chinai the rendu ne apa rendu ne மையத்தில இருந்து இதுவரைக்கும் தொலைவு சேம் தானே கரெக்டா அப்ப முதல் அப்படின்னா சோ நல்லா தெளிவா பாத்துக்கோங்க ஃபார்முலா என்னது முதல் ஐ மீன் லாம்டா 1 இன் n வரிசை அப்ப தொலைவு என்னது yn என்ன எழுதணும் n into lambda அலைநீளம் அலைநீளம் என்னது லாம்டா 1 கேபிடல் d by small d ஓகேவா சோ இது அழிச்சுக்கிறேன் சோ இது வந்து lambda 1 in n varisai அடுத்து lambda 2 in n plus 1 varisai கரெக்ட்டா சோ அப்ப என்ன வரும் y n placeல n plus 1 equal to n placeல n plus 1 into lambda 2 இல்லையா lambda 2 தொலைவு வந்து மாற போறது இல்ல இதெல்லாம் மாற போறதே இல்ல by small d ஆனா பாருங்க ரெண்டும் ஒரே இடத்துல தானே ஒன்றிணையுது கரெக்டா அப்ப அந்த தொலைவு வந்து சமமா தான் இருக்கு ரெண்டும் ஒரே இடத்துல ஒன்றிணையுது அப்படின்னா கண்டிப்பா இந்த தொலைவு ரெண்டுக்குமே சமம் தான் இரண்டு வெவ்வேறு அலை நீளங்கள் இருந்தாலும் இந்த தொலைவு சமம் அப்படின்னு என்ன அர்த்தம் இது சமன்பாடு ஒன்னு இது சமன்பாடு ரெண்டு இல்லையா நமக்கு தெரியும் வி நோ தட் தொலைவு ரெண்டுக்குமே சமம் அப்படின்னா இந்த ரெண்டு சமம்னா வலது பக்கமும் சமம் எப்படி எழுதலாம் வலது பக்கம் என்ன இருக்கு n into lambda 1 d by small d equal to இங்க n plus 1 into lambda 2 capital d by small d அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா சோ அடுத்த ஸ்டெப் பாப்போம் capital d small d கேன்சல் ஆயிரும் n plus 1 நான் எங்க கொண்டு போலாம் இல்ல இந்த n எங்க கொண்டு போறேன் அப்ப இங்க என்னாச்சு lambda 1 by கீழ வந்துச்சுنا lambda 2 is equal to இங்க n plus 1 divided by இது n இப்படின்னு கிடைக்கும் சோ இப்ப இத பிரிச்ச அப்படினா lambda 1 by lambda 2 is equal to பிரிச்ச என்ன வரும் n by n plus 1 by n இப்படின்னு கிடைக்கும் சோ see the next step n by n cancel ஆச்சுனா 1 கரெக்ட்டா இந்த 1 இங்க கொண்டு போய்ட்டேனா 1 by n is equal to lambda 1 by lambda 2 minus 1 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா சோ இப்ப எல்சி எடுக்கலாம் இல்ல இந்த டைரக்டா டிவைட் பண்ணோமே which is equal to lambda 1 மதிப்பு என்னது இங்க இருக்கும் 560 நானோ மீட்டர் 560 பெருக்கல் 10 அடுக்கு மைனஸ் 9 அதான் நானோ பை lambda 2 என்னது 420 நானோ மீட்டர் into 10 power minus 9 minus 1 இந்த 10 அடுக்கு மைனஸ் 9 10 அடுக்கு மைனஸ் 9 கேன்சல் ஆயிரும் 0 0 கேன்சல் ஆயிரும் 56/42 மைனஸ் 1 இருக்கா சோ இதுக்கு மீச்சம் எடுத்தா 42 இங்க போயிச்சு 56 மைனஸ் 42 பை 42 ஈக்குவல் டு 56 42 போச்சுனா 14 வரும் இல்லையா பாருங்க 56 ல 6 ல 2 போன 4 5 ல 1 போச்சுனா 1 பை 42 இது 1 பை n நமக்கு தேவை n ஈக்குவல் டு தலைகீழ எழுதும் போது 42/14 சோ ஓகே சோ 7 ஆல பெருக்கணும் அப்படினா 2 7 16 இங்க 3 7 21 4 7 28 5 7 35 6 7 42 அப்ப இதுல 6 தடவை இருக்கு கரெக்ட்டா இங்க 2 தடவை இங்க 6 தடவை அப்ப இதுல இருந்து n ஈக்குவல் டு 6/2 3 அப்ப கிடைச்சிருச்சு அப்ப என்னோட மதிப்பு கிடைச்சிருச்சு அப்ப லாம்டா 1 இன் என்னாவது வரிசைன்னு சொன்னே இல்லையா என்னன்னது 3 அப்ப மூன்றாவது வரிசையும் அடுத்து n plus 1ங்கிறது 3 plus 1 நானாவது வரிசையும் ஒன்றிணைது கரெக்டா அப்ப இங்க எழுதலாம் 3 மற்றும் 4வது வரிசை ஒன்றிணையும் சரி இனி அடுத்து ஒன்றிணையும் ஓகே அப்ப மைய புள்ளியில இருந்து ஒன்றிணையும் அந்த புள்ளி வரைக்குள்ள தொலைவு கண்டுபிடிக்கணும் இல்லையா அதானே கேக்குறாங்க கரெக்டா இரண்டு அலைநீளங்களின் பொலிவு பட்டைகளும் ஒன்றிணையும் சிறும தொலைவை காண்க சோ அப்ப கண்டுபிடிக்கணும் அதனால இதை ஒண்ணு எடுத்துக்கிறேன் ரெண்டாவது எப்படி எழுதணும் நீங்க எழுதும் போது
இரண்டு அலைநீளங்களின் பொலிவு பட்டைகள் ஒன்றிணையும் சிறும தொலைவு. என்ன ஃபார்முலா? இதே ஃபார்முலா தான், yn is equal to n into general formula lambda d by small v. இங்க நான் லாம்டா ஒன்னு போட்டுக்கிறேன், அலைநீளம் ஒன்னா இருந்தாலும் ரெண்டா இருந்தாலும் ஒரே புள்ளியில தானே சந்திக்குது, கரெக்ட் தானே? எஸ். சோ அப்ப என்ன வரும், which is equal to n 3 பெருக்கல் lambda 1 மதிப்பு. என்னது lambda 1 மதிப்பு? இங்க இருக்கு 560 பெருக்கல் 10^-9. ஏன்னா நானோ இன்டு கேபிட்டல் டி. கேபிட்டல் டி மதிப்பு என்னது? 1 மீட்டர். 1 டிவைடட் பை கரெக்டா? சோ கரெக்டா போட்டுக்கோங்க. ஸ்மால் டி, ஸ்மால் டி மதிப்பு 3 மில்லிமீட்டர். அப்ப 3 × 10⁻³, which is equal to divide பண்ண என்ன வரும், 3 டிவைட் பண்ணா 560 டிவைட் பண்ணா 560 எத்தனை 3 இருக்கு, இங்க 1 இருக்கா, மீதி 2 26, 26ல 7 × 3 = 28, 8 × 3 = 24, மீதி 2 = 20, சரியா? 8 × 3 = 24, மீதில 2 = 20, 20னா 3 எத்தனை இருக்கு, 6 × 3 = 18, மீதி திருப்பியும் 2 தான் இருக்கு, அது போகாது, பாயிண்ட் 20னா திருப்பியும் 6, இப்படிதான் வரும், 186.6. சோ இட்ஸ் ஈக்குவல் டு, இங்க என்ன பாருங்க, 186.6 × 3 எவ்வளவு வரும், 3 × 6 = 18, மீதி 1, 3 × 6 = 18, 1 = 19, மீதி 1, கரெக்டா? 3 × 8 = 24, 1 × 25 = 5, மீதி 2, 1 × 3 = 2 = 5, 559.8 வருது எனக்கு, இல்லையா? அப்ப எங்களுது 559.8. திருப்பி இங்க பாருங்க, 10⁻⁹ இருக்கு, இங்க 10⁻³ இருக்கு, -3 மேல போகும்போது +3, அப்ப -9ல +3 போச்சுன்னா 10⁻⁶ இருக்கும், ஓகேவா? சோ இப்ப நான் இதை அழிச்சுக்கிறேன், அப்ப yn equal to 3 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சேன்னா 0.5598, மீதுல 10⁻³ இருக்கும், அத மில்லி மீட்டர் இப்படின்னு எழுதலாம், ஓகேவா? சோ அப்ப இவ்வளவு தொலைவுலதான் அந்த ரெண்டு பொலிவு பட்டைகளும் ஒன்றிணையுது, ரைட்? முக்கியமான ஒரு கணக்கு, சிம்பிள் கூட, நல்லா பிராக்டிஸ் பண்ண, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.